வெல்கம் டு யாழிஸ் கிச்சன். இன்றைக்கி சோலை பட்டுரை செய்ய போகிறோம். இதுக்கு பட்டுரைக்கு முதல்ல ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீனி, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா கொஞ்சம் தயிர், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிட்டுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தளர பிசைஞ்சுக்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லாவுக்கு இருக்கட்டும். இப்போ லேசாக இது மேலே எண்ணெய் கையில் ஒட்டாமல் இருக்க எண்ணெய் தடவி இது 1-2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கிறேன், நல்லா சூட்டில் இருக்கணும். இதை மாவு போட்டு மேலேயும் எண்ணெய் அப்படியே ஊற்றி விடுங்க.